ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம். எட்வர்ட் ஜென்னர். குரல் உங்கள் தமிழ்ச்செல்வி. கட்டற்ற கலை களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து இக்கட்டுரைக்கு பங்களித்த விக்கிபீடியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒலி புத்தகம் உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ். எட்வர்ட் ஜென்னர் இங்கிலாந்து நாட்டு மருத்துவரும் அறிவியலாளரும் ஆவார். இளவயது முதலே இயற்கை குறித்தும் தன் சுற்றுச்சூழல் குறித்தும் அறிந்து கொள்வதில் ஆர்வமுடன் இருந்தார். பெரியம்மை நோய்க்கு தடுப்பு மருந்து கண்டுபிடித்ததற்காக ஜென்னர் அறியப்படுகிறார். இவர் நோய் எதிர்ப்பு முறையின் தந்தை என சிறப்பு பெற்றார். இவருடைய கண்டுபிடிப்பு பிற கண்டுபிடிப்புகளை காட்டிலும் மனித உயிர்களை கொடிய நோயிலிருந்து காப்பாற்ற உதவியது. இங்கிலாந்தில் உள்ள பெர்கிலி நகரில் 1749 ஆண்டு மே 17 நாள் 9 குழந்தைகளுள் 8வது குழந்தையாக எட்வர்ட் ஜென்னர் பிறந்தார். இவருடைய தந்தை ரெவரண்ட் ஸ்டீஃபன் ஜென்னர் அக்கிராமத்தின் புரோகிதராக இருந்தார். இது ஜென்னருக்கு மிக சிறந்த அடிப்படை கல்வி கிடைக்க வழி செய்தது. ஜென்னர் ஓட்டனிலும் சிரன்செஸ்டரிலும் பள்ளி கல்வியை பெற்றார். இச்சமயத்தில் தான் பெரியம்மை நோய்க்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஆர்வம் ஏற்பட்டது. தனது 14 வயதில் சிப்பிங் சோட்வரி என்ற இடத்தில் டேனியல் லட்லாவ் என்ற அறுவை சிகிச்சை மருத்துவரிடம் மருத்துவ பயிற்சிக்கு சேர்ந்தார். 7 ஆண்டுகள் பெற்ற இப்பயிற்சியின் காரணமாக ஒரு சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக தேர்ந்தார். அந்த சமயத்தில் பண்ணை மக்களிடையே நிலவிய ஒரு நம்பிக்கை ஜென்னருக்கு அம்மை நோய்க்கு மருந்து கண்டறிய வேண்டும் என்ற எண்ணத்தை விதைத்தது. கவுபாக்ஸ் எனப்படும் பசுக்களின் மடிக்காம்புகளை புண்ணாக்கும் ஒரு நோய் ஒரு மனிதனுக்கு ஒரு தடவை ஏற்பட்டுவிட்டால் அதே மனிதனுக்கு பெரியம்மை நோய் வராது என்பதுதான் அந்த நம்பிக்கை. எனவே பெரியம்மை நோய் வராமல் தடுக்க கவுபாக்ஸ் நோயை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நம்பினர். அந்த நம்பிக்கையை மற்ற சமகால மருத்துவர்கள் பாமர நம்பிக்கை என்று உதறி தள்ளினர். ஜென்னர் மட்டும் அதில் உண்மை இருக்குமா என்று ஆராயத் தொடங்கினார். சுமார் 20 ஆண்டுகள் விடாமல் பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்தார். இதனிடையில் 1770 புனித ஜார்ஜ் மருத்துவமனையில் ஒரு புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணராகவும் உடல்கூறு அறுவை ஆளராகவும் பணியாற்றினார். ஜென்னருக்கு இயற்கை மீதிருந்த ஆர்வம் மற்றும் சிறப்பான பணியின் காரணமாக இங்கிலாந்தின் ராயல் கழக உறுப்பினருக்காக பரிந்துரைக்கப்பட்டார். பயிற்சிக்கு பின் 1773 தனது சொந்த ஊரான பெர்க்லி திரும்பினார். அங்கும் ஒரு சிறந்த மருத்துவராகவும் விளங்கினார். இயற்கை ஆர்வலரான ஜென்னர் குயில்களின் வாழ்வு முறை பற்றி குறிப்பாக அடைக்காக்கும் கூட்டினுள் குஞ்சுகளுக்கு 12 நாட்களுக்கு ஏற்படும் உடலியல் மாற்றங்களை கூர்ந்து கவனித்து அதற்கான காரணத்தை ஆய்வு செய்து வெளியிட்டார். மற்ற பறவைகளின் கூட்டில் வைக்கப்படும் குயில் குஞ்சின் முதுகில் ஒருவித அழுத்தம் ஏற்படுகிறது. இந்த அழுத்தம் காரணமாகவே அது மற்ற பறவை குஞ்சுகளிலிருந்து வேறுபடுகிறது. ஆனால் இவரது ஆய்வு 20ஆம் நூற்றாண்டில் குயிலின் வாழ்க்கை முறை பற்றிய புகைப்படங்கள் வெளிவந்த பின்னரே உண்மையென ஒத்துக்கொள்ளப்பட்டது. 1788 ராயல் கழகத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எட்வர்ட் ஜென்னர் 1788 மார்ச் மாதம் கேத்தரின் கிங்ஸ்கோட் என்பவரை மணந்து கொண்டு 3 பிள்ளைகளுக்கு தந்தையானார். இவர் குளுசெஸ்டர் சையர் என்ற இடத்திலுள்ள கிங்ஸ்கோட் பூங்கா உரிமையாளரான அந்தோனி கிங்ஸ்கோட் என்பவரின் மகள் ஆவார். 1792 செயின்ட் ஆண்ட்ரூஸ்ட் பல்கலைக்கழகத்தில் அவர் மருத்துவ பட்டம் பெற்றார். குளுசெஸ்டர் ஷயர் என்ற நகரில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவராக திகழ்ந்தார். மார்பு முடக்கு வலி பற்றி முதலில் ஆய்வு வெளியிட்ட பெருமையும் ஜென்னரையே சேரும். ஹிபர்தீன் என்பவருக்கு அவர் எழுதிய கடிதத்தில் இவ்வலியால் பாதிக்கப்பட்ட இதய தமனிகள் அவற்றின் செயல்பாடுகளை செய்ய முடியாது போவதை பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி முறை 1721 நடைமுறையில் இருந்து வந்துள்ளது. ஆனால் இதில் நோயை கட்டுப்படுத்தி முழுதுமாக போக முடியவில்லை. லேடி மேரி ஓட்லே மாண்டேகு என்பவர் இஸ்தான்புல்லில் பிரித்தானிய தூதுவராக இருந்த தனது கணவருடன் சென்றபோது அங்கு பயன்படுத்தப்பட்ட தடுப்பூசி முறையை பிரிட்டனுக்கு இறக்குமதி செய்து வந்தார்.
ஆனால் இம்முறையில் 60% மக்கள் பெரியம்மை நோயால் பாதிக்கப்பட்ட 60% மக்களில் 20% பேர் இறந்து போயினர். சிர்கான்சிய மக்களிடையே இம்முறையை துருக்கி மக்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர். 1765 ஜான் பியூசெஸ்டர் என்ற மருத்துவர் பெரியம்மை நோய்க்கு கவுபாக்ஸ் நோயினால் பெரியம்மை நோயை தடுக்க முடியும் என்ற தனது கட்டுரையை லண்டன் மருத்துவக் கழகத்திற்கு அனுப்பினார். ஆனால் அதற்கான விளக்கத்தை அவரால் அளிக்க இயலவில்லை. பெரியம்மை நோய்க்கு எப்படியாவது தீர்வு காண வேண்டும் என்ற வேட்கை காரணமாக செய்த 20 ஆண்டுகள் ஆராய்ச்சியின் முடிவில் கிராம மக்களின் நம்பிக்கையில் உண்மை இருக்கிறது என்று உறுதியாக நம்பினார் ஜென்னர். அதனை சோதித்து பார்க்க எண்ணிய ஜென்னர் 1796 மே 14 தனது தோட்டக்காரரின் மகனான ஜேம்ஸ் பிப்ஸ் என்ற 8 வயது சிறுவனுக்கு அம்மைக்கான தடுப்பூசி போட எத்தனைத்தார் ஜென்னர். சாரான நெல்மெசு என்ற பண்ணை பெண்ணின் கையில் இருந்த கவுபாக்ஸ் கொப்புளத்திலிருந்து எடுத்த பாலை ஊசி மூலம் ஜேம்ஸ் பிப்ஸின் உடலுக்குள் செலுத்தினார். எதிர்பார்த்தது போலவே அச்சிறுவனுக்கு கவுபாக்ஸ் நோய் ஏற்பட்டது. ஆனால் விரைவில் குணமடைந்தான். சில வாரங்கள் கழித்து பெரியம்மை கிருமியான அம்மை பாலை ஊசி மூலம் அதே சிறுவனுக்கு செலுத்தினார். மற்ற மருத்துவர்கள் அவரை எள்ளி நகையாடினர். சிறுவனின் உயிரோடு விளையாடுகிறான் என்று வசை பாடினர். ஆனால் ஜென்னர் சற்றும் மனம் தளராமல் அந்த தடுப்பூசியை சிறுவனுக்கு குத்தினார். கிராமவாசிகள் எண்ணியதைப் போலவே ஜென்னர் ஆராய்ச்சி செய்து உறுதிப்படுத்தியது போலவே அந்த சிறுவனுக்கு பெரியம்மை நோய் ஏற்படவில்லை. அம்மைக்கான தடுப்பூசி கிடைத்துவிட்டது என்பதை உறுதி செய்தமைக்கு ஜேம்ஸ் பிப்ஸ் என்ற அந்த சிறுவனுக்கும் மருத்துவ வரலாற்றில் அழியா இடம் கிடைத்தது. டோட்டிங்கில் புனித ஜார்ஜ் மருத்துவக் கல்லூரி நூலகத்தில் உள்ள சுவரில் ஜேம்ஸ் பிப்ஸும் இடம்பெற்றுள்ளார். அதன்பின் மேலும் பல ஆய்வுகளை செய்து தனது முடிவுகளை 1798 அமை நோயின் காரணங்களும் விளைவுகளும் பற்றிய ஓர் ஆய்வு என்ற தலைப்பில் நூலாக வெளியிட்டார். எட்வர்ட் என்ன ஜென்னருக்கு முன்னர் 1770களிலேயே இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனியை சேர்ந்த 5 கண்டுபிடிப்பாளர்கள் அதாவது செவில், ஜென்சன், பெஞ்சமின் ஜஸ்டி 1774, ரெண்டல், பிளட் 1791 ஆகியோர்கள் கவுபாக்ஸ் நோயிலிருந்து தடுப்பூசியினை பெரியம்மையால் பாதிக்கப்பட்ட மனிதர்களின் உடலில் செலுத்தி வெற்றிகரமான சோதனை செய்திருந்தனர். இதில் பெஞ்சமின் ஜஸ்டி என்பவர் பெரியம்மை நோய்க்கு எதிரான தடுப்பூசியினை தானும் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுக்கு செலுத்தி வெற்றி பெற்றார். ஆனால் 20 ஆண்டுகள் ஆய்வு செய்து எட்வர்ட் ஜென்னர் வெளியிட்ட முடிவுகளே விளக்கத்துடன் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருந்தது. பிரிட்டிஷ் இராணுவத்திலும் கடற்பரையிலும் அம்மை குத்துவது கட்டாயமாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அம்மை குத்தும் முறை ஐரோப்பாவெங்கும் பரவியது. பிரான்சிஸ்கோ சேவியர் டி பால்மஸ் என்பவர் உலகெங்கும் சுற்றுப்பயணம் செய்து எட்வர்ட் ஜென்னர் கண்டறிந்த தடுப்பூசி முறையின் மூலமாக பெரியம்மை நோயை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டார். 3 வருடங்களுக்கு இடைவிடாது பயணித்து அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ், மக்காவ், சீனா, செயின்ட் ஹெலானா தீவு ஆகிய நாடுகளில் 1000 தடுப்பூசிகளை செலுத்தினார். இதனால் ஜென்னரின் புகழ் உலகெங்கும் விரைவாக பரவியது. எந்த கண்டுபிடிப்பையுமே பணமாக்கும் முயற்சியில் இறங்குவதுதான் பெரும்பாலானோரின் இயல்பு. ஆனால் இயற்கையை அளவில்லாமல் நேசித்த ஜென்னர் தனது கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை பெற நினைக்காமல் அதனை உலகுக்கு இலவசமாக வழங்கினார். ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக அம்மை குத்தினார். ஒவ்வொரு நாளும் அவரின் மருத்துவ அறைக்கு முன் 300 ஏழைகள் வரை வரிசை பிடித்து நின்று அம்மைக்கான தடுப்பூசியை போட்டுக்கொண்டனர். மருத்துவ உலகிற்கு அவரது பங்களிப்பை கௌரவிக்கவும் ஆதாயம் பற்றி நினைக்காமல் தனது கண்டுபிடிப்பை உலகிற்கு வழங்கியதற்கு நன்றி கூறவும் விரும்பிய பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் 1802 அவருக்கு 10,000 பவுண்ட் பரிசு வழங்கியது. 4 ஆண்டுகள் கழித்து அவருக்கு மேலும் 20,000 பவுண்ட் சன்மானமாக வழங்கியது. அதனை கொண்டு 1808 தேசிய தடுப்பூசி கழகத்தை தோற்றுவித்தார் ஜென்னர். அம்மை நோயை துளை துளைத்தவர் என்று உலகம் முழுவதும் பாராட்டியது. பல்வேறு விருதுகளும் பதக்கங்களும் அவரை நாடி வந்தன. 1810 அவரது மூத்த மகன் இறந்து போனார். அதனால் துவண்டு போன ஜென்னர் மருத்துவ தொழிலிலிருந்தும் ஆராய்ச்சிகளிலிருந்தும் ஓய்வு எடுத்துக் கொண்டார். ஆனால் மற்றவர்களுக்கும் உதவி செய்வதிலும் இயற்கையை ரசிப்பதிலும் நேரத்தை செலவிட்டார். 5 ஆண்டுகள் கழித்து அவரது மனைவியும் இயற்கை எய்தினார்.
மனைவியின் மீது அதிக அன்பு கொண்டிருந்த ஜென்னர் ஒடிந்து போனார். 1823 ஜனவரி 23 பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டார். அதிலிருந்து குணமடையும் முன்பே இரண்டாவது முறையும் பக்கவாத நோய் தாக்கியது. 1823 ஜனவரி 26 தமது 73வது அகவையில் அவர் காலமானார். மருத்துவ உலகில் எட்வர்ட் ஜென்னர் என்ற தனி மனிதரின் பங்களிப்பு மிக உன்னதமானது. அவர் இல்லாதிருந்தால் இன்னும் பல மில்லியன் மக்கள் அம்மை நோய்க்கு பலியாகி இருப்பர். அவர் உலகுக்கு தந்த கொடையால் 1980 உலகில் அம்மை நோய் முற்றாக துடைத்தொழிக்கப்பட்டு விட்டதாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்தது.